வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2019 மேட்ச் நம்பர் 32 இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கடையில் நடக்க போதும். அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் தான். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சீசனும் ஒரு அண்டர்டாக்ஸோட தோக்குறது அப்படின்ற வழக்கமாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு சீசனாக பங்களாதேஷோட தோற்றுருந்தாங்க, இந்த சீசனில் ஸ்ரீலங்காவோட தோற்றுருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தோல்வி அகெயின்ஸ்ட் இந்தியா, மற்ற எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் நல்ல ஸ்கோர் வந்தது, சூப்பரான பேட்டிங் பிச்சாக இருந்தது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி பார்த்தோம், ஒரு ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதையும் பார்த்தோம். அதில் கண்டிப்பாக வந்து சூப்பரான பேட்டிங் பிச்சாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் க்ரீன் டிங்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருக்கிறதுனால ரொம்ப பிச் உடையக்கூடாதுன்னு அது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். இங்கே ரெயின் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சாலும் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் ஸ்டில் இன்ஜூர்டு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நேற்று ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஜேசன் ராய் சான்ஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆனாலும் அவர் விளையாட வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு இருக்கும். ஏன்னா போன மேட்ச் தோற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, 3 செஞ்சுரி வச்சிருக்காரு, 3 50 அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனிவே பார்ப்போம். ஜேம்ஸ் ஃபின்ஸ் பைஸ்டா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜோ ரூட், இயன் மார்கன், பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க மிடில் ஆர்டர் இருக்கப்போது, ஜோஸ் பட்லர், மொயின் அலி அப்படின்ற மாதிரி லோயர் மிடில் ஆர்டர், கிறிஸ் ஃபோக்ஸ், ஆதில் ரசீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்டு மார்க்வுட் அப்படின்ற மாதிரி அவங்களோட பவுலிங் லைனப் இருக்க போது. இங்கே லியம் பிளங்கட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. கிறிஸ் ஃபோக்ஸ் அவரோட பிளேஸ் மட்டும், ஏன்னா போன மேட்சே கொஞ்சம் இன்ஜுரியாக இருக்குது, ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்தது. அப்படி ஒரு வேலை ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு பதிலாக லியம் பிளங்கட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் நல்லா விக்கெட்டும் எடுப்பார் அப்படின்ற ஒரு இதனால. எனிவே ப்ராபப்ளி கிறிஸ் ஃபோக்ஸுக்கான சான்ஸ் அதிகமான ஒரு அடிஷ்னலாக பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. லியம் பிளங்கட் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் தான் இருந்தாலும் கிறிஸ் ஃபோக்ஸ் அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பார்ப்போம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், ஆரன் ஃபின்ச், உஸ்மான் கவாஜா, ஸ்வியன் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி அவங்க டாப் ஆர்டர் இருக்கப்போது, கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் அப்படின்னு மாதிரி அவரோட ஆல்ரவுண்டர்ஸ், அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், நாத்தன் கோல்டனாய் இவரோட பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இல்லை, அகெயின்ஸ்ட் சப்கான்டினல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லா விக்கெட் டேக்கிங் இருக்கார். பார்ப்போம் அவர் பிளேஸில் வந்து ஜேசன் பாகண்டா ஃபச்சு விளையாடுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பேட் கம்மின்ஸ், மிச்சல் ஸ்டாக் அண்ட் ஆடம் ஜாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கப்போது, ஆடம் ஜாம்பா பிளேஸ் மறுபடியும் கொஷினாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரன்ஸ் நிறையா விட்டுட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவருக்கு பதிலாக நேத்தன் லைன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மிடில் ஆர்டர் அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மோர்கன் ஸ்டோக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக வந்து நேத்தன் லைன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா அப்படின் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் பெட்டர் பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடம் ஜாம்பா தான் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ட்ரை பிச்சு, அதனால் ஜாம்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம். கேப்டன் சாய்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது அதிகமாக யாரை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை ஸ்டார், ரூட்டு, இயன் மார்கன், பென் ஸ்டோக்ஸ், டேவிட் வார்னர், ஃபின்ச் அப்படின்ற மாதிரி. இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஃபின்ச் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது உஸ்மான் காவாஜா, ஸ்டீவன் ஸ்மித், ஜேம்ஸ் ஃபின்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்ட், 2nd ரவுண்ட் இந்த ஸ்டேஜில் தான் இறங்குறாங்க. ஸ்பின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே இறங்குறாரு. அதிகமாக பர்ஃபார்மன்ஸ், பெரிய லாங் இன்னிங்ஸ் அப்படின்ற அளவுக்கு விளையாடலை அப்படின்றனால அவங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டாப்பில் இருக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மேட்சில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா ரூட்டோட ஸ்டேட்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. பொதுவாக டெஸ்ட் பிளேயிங் நேஷன் எல்லாத்தோடையும் பார்த்திங்கன்னா 50+ ஆவரேஜ் வச்சுருக்காரு ஓடிஏயில். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா 27 சம்திங் தான் வச்சுருக்காரு. அதிக ஸ்கோர் 95 அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஒரு 20 மேட்சஸ்க்கு மேலே விளாண்டுருக்காரு, ஒரு 500+ தான் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குது. வார்னரும் அதே மாதிரி தான், மற்ற எல்லா டீமோடையும் சூப்பராக விளாண்டுருக்காரு. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த கிரவுண்டில் ஒரு 50 அடிச்சிருக்காரு, ஒரு 56 அடிச்சிருக்காரு, ஒரு 1 அப்படிங்கிற மாதிரி நாட் அவுட்டாக இருக்காரு, ரெண்டு மேட்ச் விளையாண்டுருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸு வார்னர்கிட்ட இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். மேக்ஸ்வெல் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஒரு விஷயமும் சொல்லிக்கணும். அதே நேரத்தில் பேட்டிங்கில் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜேசன் ராயன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்ல ரெக்கார்டு இருக்குது, பட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெயின் பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சன்லைட் வந்து பிரைட்டாக தான் இருக்க போது, அதனால் பிச்சு ட்ரையாக இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அதனால் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெயின் பாசிபிலிட்டி இருக்கனால டாஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் யோசிப்பாங்க.
சேஸ் பண்ணுறதும் ரிஸ்க்கு தான். மழை வந்து இதெல்லாம் குறையாமல் இருந்தது அப்படின்ற, அதாவது ஓவர்ஸ் எல்லாம் குறையாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சேஸ் அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு டீம் ஸ்மால் லீக் டீமு, ஃபின்ச்சை கேப்டனாகவும் ஸ்டோக்ஸை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ஜோ ரூட்டு, வார்னர், ஃபின்ச் இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. நான் ஃபின்ச்சை மட்டும் யோசிச்சிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி வார்னர் அண்டு ஜோ ரூட்டோட பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் ஜோ ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷன் தான், ஏன்னா அவரோட கான்ஃபிடண்டே நிறைய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜானி பாயிஸ்டாவை நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பேட்ஸ்மேன் சைடு 4 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். வார்னர், ஃபின்ச், மார்கன், ஜோரூட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டரில் 3 ஆல்ரவுண்டர், மொயின் அலி, ஸ்டோக்ஸ், மேக்ஸ்வெல் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். மொயின் அலி நல்ல சாய்ஸாக இருக்கும், காரணம் அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உஸ்மான் காவாஜா, வார்னர் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க, அலெக்ஸ் காரி அப்படின்ற மாதிரி, ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜாம்பா, மார்க்வுட் அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இது சேஃப் டீமாக நான் எடுத்திருக்கேன். ஸ்மால் லீக்கு ஹெட்டு ஹெட்டுக்கு இந்த டீமை ட்ரை பண்ணலாம். செகண்ட் டீமு கிராண்ட் லீக் டீம், இதில் வந்து ஜானி பைஸ்டாவை வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். ஸ்மித்தை வந்து நான் வைஸ் கேப்டன் அப்படின் மாதிரி போட்டிருக்கேன். இதில் வார்னரை எடுக்கலை. இங்கே ஜோ ரூட்டை நான் எடுத்திருக்கேன், மார்கன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஸ்பின்னர் எடுத்திருக்கேன், ஏன்னா செகண்ட் பேட்டிங் ஸ்லோ டவுன் ஆகும், அதனால் ஆதில் ரசீத் வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்ற கான்செப்டை வச்சு நான் எடுத்திருக்கேன். இங்கே கேப்டனாக பாயிஸ்டாவும் வைஸ் கேப்டன் ஓகே. மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஹிட் பண்ணுற நேரத்தில் ஒரு முன்னாடி இறக்கி விடுறாங்க, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட், தேர்ட் டீம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸையும் வைஸ் கேப்டனை வந்து கிளென் மேக்ஸ்வெல்லையும் எடுத்திருக்கேன். இங்கே வார்னர், ஸ்மித்து, ஃபின்ச்சு அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே மோர்கன், வின்ஸு, பைஸ்டா அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே ஜோ ரூட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஜோ ரூட் எடுத்துக்குங்க. எனக்கு வந்து இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோ ரூட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் போனால் நம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்கள அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து விக்கெட் விழுவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ டவுன் ஆகும்போது சப்கான்டினல் கண்டிஷன் அகெயின்ஸ்டாக பேட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பார். பட் இந்த மாதிரி டீம் அப்படிங்கும்போது சூப்பராக விளையாடுவார். அது ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸோடலாம் நல்லா விளையாடுவார் அப்படின்றது இருக்குது. அதனால் நான் கேப்டனாக போட்டிருக்கேன். கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டார்க்கு ஒன் செகண்ட் வந்து இது செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பா வந்து செகண்ட் பவுலிங் போடுவார், அப்போ வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்தவரை டிஃபால்ட் சாய்ஸு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில், கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் அப்படின்றதுலாம் நான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்கேன். டெத் ஓவரும் வீசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ரைட், இது என்னோடய டீம்ஸு. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.